Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின வெல்லம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோவாக போடலான்ட்ருக்கேன். இப்போ நம்ம அதை வச்சுருவோம், பொடியை நுணுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் மூளை தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா வெள்ளமும் கரையணும். கொஞ்சம் கூட கட்டியே இல்லை, நான் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். ரேஷன் கடையில் வாங்கின பொங்கல் பெருசாக கொடுத்த அந்த வெல்லம் அது. நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள், இது வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டணும். நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தை காய்ச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி ஒரு சம்பளத்தில், குட்டியாக இருக்கிற சம்பளத்தில் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆறின வாட்டி மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கிறலாம், ஆப்பத்துக்கு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடலாம், ஒரு அவசரத்துக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வெல்லத்தை காய்ச்சி வச்சு இதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சர்க்கரையை காட்டிலும், அதாவது ஜீனியை காட்டிலும் இந்த வெல்லம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி வெல்லம். இப்போ நான் இந்த காஃபியில் இந்த சர்க்கரை பாக கலந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தளவு போதுன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதேபோல் டீயில் நீங்கள் கொதிக்கும் போது, டீ கொதிக்கும் போது இதை போடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். டீ டிகாஷன் போட்டு பால்லாம் காய்ச்சிட்டு கடைசியில் தான் இந்த மாதிரி வெல்லத்தை கலந்து டீக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.